நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சதீஷ். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனோட ப்ரிப்பரேஷனில் உங்களால் அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக முடிக்க முடியும். உங்கள் சிலபஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலான ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ட்ரிக்கு என்ன அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ இருக்க போது. ஸோ இந்த வீடியோக்கோ இந்த சேனலுக்கோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே தெரியக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுடைய ப்ரிப்பரேஷனுக்கு நான் ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணால் நீங்கள் உங்களுடைய யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுடைய ப்ரிப்பரேஷனை ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அந்த ட்ரிக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, நிறைய பேர் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறன்ற பேரில் வந்து பார்த்தோன்னா ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு நாள் ஃபுல்லாக அந்த புக்கையோ அல்லது அந்த புக்கில் இருக்க டாப்பிக்கையோ வந்து பார்த்தோன்னா படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. படித்து முடிச்சு அந்த புக்கை வாங்கி நீங்கள் ஒரு கேள்வியோ அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலை அவங்க சொல்லக்கூட தயங்குவாங்க. என்ன காரணம்னா அந்த அளவுக்கு தான் அவங்க படிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் எந்த லெசனிங்கோ இல்லை எந்த ஒரு சாப்டர் நீங்கள் படித்தனாலோ அந்த சாப்டரில் ஏதாவது ஒரு கேள்வி உங்களை கேட்டால் நீங்கள் டக்கு டக்குன்னு வந்து பார்த்தோன்னா உங்களோட பதிலை நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த ட்ரிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீடு வைல் யூ ரெக்கார்ட். ஓகே, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதாவது உங்ககிட்ட எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுன்றது எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு இதை யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க மொபைல் ஃபோன் தான் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும்னு தான் நிறைய டாப்பர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஹவ் யூ யூஸ் த மொபைல் ஃபோன், ஸோ அதுதான் மேட்டரிங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை இந்த ப்ரிப்பரேஷனுக்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ட்ரிக்கு. ஸோ இப்போ ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஜியோகிராஃபி படிக்கிறீங்கன்னா, ஓஷியனோகிராஃபி அதாவது கடல் சார்ந்த விஷயத்தை படிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா படித்து முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கே வந்து பார்த்தோன்னா நீங்கள் சொல்லி பார்க்கலாம். அதாவது ஸோ இந்த விஷயம்லாம் நான் படிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா வாய்ஸ் ரெக்கார்டிங்ன்றது வந்து பார்த்தோன்னா உங்கள் செல்லிலே இன்பில்ட்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் பேசிக்கலாம். ஓகே, ஸோ நான் இது படிச்சிருக்கிறேன், ஸோ நான் கடல் சார்ந்த விஷயங்கள் இது படிச்சிருக்கிறேன், ஸோ இத்தனை விதமான கடல்கள் இருக்குது, இத்தனை விதமான ஆறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு இந்த செல்லில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்களாகவே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கார்ட் பண்ணது எப்படி யூஸ் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சாப்டர் நீங்கள் முடிச்சிடுறீங்க, அந்த சாப்டர் ஃபுல்லாக படித்ததை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க ரெக்கார்ட் பண்ணிடுறீங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்த தடவை நீங்கள் படிக்கும் போது அந்த சாப்டர் நீங்கள் எடுத்து படிக்க தேவை கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஹெட்செட்டை யூஸ் பண்ணிவிட்டு காதில் வச்சுட்டு ஸோ இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வைல் யூ ஸ்லீப், ஓகே, யூஆர் ரெக்கார்டிங் யுவர் செல்ஃப் ஆஸ் வாட் யூ ரெட். ஓகே, நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தூங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற வகையில் அது உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய மெத்தடு. இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா முழுக்க முழுக்க இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை நீங்கள் தாராளமாக கிளியர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த விஷயத்த நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறாங்க, பட் தே டிட் நாட் சே அபவுட் திஸ் ட்ரிக் இன் த இன்டர்வியூ. ஸோ நான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் உங்களோட சக்ஸஸை நீங்கள் பதிங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் ஐஏஎஸ் ஃபியூச்சர் ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ். ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ ஆல்.